ஹாய் கைஸ், யூஎஸ் ஃபன்னிங்லி நான் உங்கள் பிஎம் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் ஸ்டீவ் ஜாப்ஸோட 3 தக்லிஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐயோ ஸ்டீவ் ஜாப்ஸோட தாரக மந்திரமே திங்க் டிஃபரெண்ட். அவர் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு வித்தியாசம் இருக்குன்னு விரும்புவார். அவர் யூஸ் பண்ண காருக்கு நம்பர் பிளேட்டே கிடையாது. அவரோட ஃபேவரட் கார் சில்வர் மெர்சடிஸ். எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, அவர் சப்போஸ் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னா ஃபைன் கட்டி தப்பிச்சுட்டு வாங்கன்னு. ஆனா அதுதான் இல்ல. அவர் கலிபோர்னியா வெஹிக்கல்னால ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருந்தாரு. அதன் பயன்படுத்தி தான் அவர் இதை பயணிட்டு இருந்தாரு. அது என்னன்னா, பிராண்ட் நியூ கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்பர் பிளேட் பிக்ஸ் பண்ண தேவையில்லை. இதுல தகு என்னன்னா, அவர் எந்த ஒரு காரை 6 மந்த்ஸ் மேல பயன்படுத்த மாட்டாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் எந்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாருன்னா, ஒரு வாட்டி அவரோட இன்ஜினியர்ஸ் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி ஐபாட்டோட ப்ரோடைப் செஞ்சு அவரோட அப்ரூவலுக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை பார்த்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணி தர முடியுமான்னு கேட்டார். ஆனால் அதுக்கு அவரோட இன்ஜினியர்ஸ் இதை விட சின்னதாக பண்ணவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் கொஞ்ச நேரம் செலவு இருந்துட்டு பக்கத்தில் இருந்த அக்ரிகிட்ட நடந்து போய் அந்த ஐபேடை தண்ணியில் போட்டுட்டாங்க. அந்த ஐபேட் பாட்டம் ரீச் பண்ண உடனே கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி கொண்டு வாங்கன்னு அந்த ஐபேடோட ப்ரோட்டோடைப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு வாட்டி, என்னோட 23rd வயசில் $1 million சம்பாரித்தேன், 24th வயசில் $10 million சம்பாரித்தேன், அப்புறம் என்னோட 25th வயசில் நான் $100 million சம்பாரித்தேன், அப்போது ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் யங்கஸ்ட் பர்சன்னு அவரோட பேர் இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் என்னோட பேஷனை நோக்கி தான் போனேன், மணிக்காக நான் எதையும் செஞ்சதில்லைன்னு.